திருச்சியிலிருந்து சென்னை கோயம்பேடு நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு வெளியேறினர். சென்னை கோயம்பேடு அருகே இன்று காலை திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி வந்த அரசு பேருந்தின் எஞ்சினிலிருந்து திடீரென கரும்புகை கிளம்பியது. உடனே சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் பயணிகள் அனைவரையும் உடனே இறங்க சொன்னார். இதனால் பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு இறங்கினர். அடுத்த ஒரு சில நிமிடங்களில் தீ மளமளவென அனைத்து இடங்களிலும் பரவியது. ஓட்டுநர் பயணிகளை உடனடியாக பேருந்திலிருந்து இறங்க சொன்னதால் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் அனைவரும் உயிர் தப்பினர். உடனே தீ விபத்து தொடர்பாக தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பேருந்தில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.